நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. ஆக்சுவலி பிரசாந்த் சார் ஒரு பையனா நீங்க எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ணுங்க சார். எதையுமே செய்யறதுக்கு முன்னே கேட்டுதான் செய்ய பாரு. நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன், இதை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது கிடையாது. அப்பா அம்மா பாக்குற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு உறுதியா சின்ன வயசுல இருந்து இருந்துட்டாரு அவரு. அதனால நடந்த தவறு தான். அவர் யாராவது பொண்ணை பார்த்து நான் லவ் பண்றேன்னு போயிருந்தாருன்னா கூட நல்லா இருந்திருக்கும் இப்ப தோணுது. அடுத்த திருமணம் பிரசாந்த்க்கு அப்படிங்கும் போது நிறைய நியூஸ் வருது. இப்ப நீங்களே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டா கரெக்டா இருக்கும். கண்டிப்பா பிரசாந்த்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதை பத்தி அந்தனுடைய முயற்சியில இறங்குவோம். It will be definitely an arranged marriage தான். பிரசாந்த்காக நான் இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுங்க. நடிக்கிறதே நிறுத்திட்டேன் அம்மா. ஆனா வெளி உலகத்துல இருந்து வந்த கிரிட்டிக்ஸ் வந்து அவங்க அப்பா தான் வந்து முட்டுக்கட்டு அப்படி இந்த எதிர்மறை விமர்சனங்கள் வரும்போது அது உங்களை எந்த அளவு கட் பண்ணிருக்கு? இதை பத்தி பேச வேணான்றதுனால தான் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது கிடையாது. நான் சில விமர்சனங்கள் பார்க்கும்போது பிரசாந்த் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டார். வைஃப் அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க கூட நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க. அவங்க மறைஞ்சும் கூட ரசிகர்களால பேசப்பட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அவங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த விமன் எம்பவர்மெண்டான விஷயம் என்ன அப்படின்னு பாக்குறீங்க? ஷீ இஸ் அ செல்ஃப் மேட் கேர்ள். சில்க் இல்லாத படமே இருந்ததுனால தான் ப்ரொடியூஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே படத்தை வாங்குவாங்கன்ற ஒரு நிலைமை இருந்தது. அதனால் கண்டினியூஸாக சாங்ஸ் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நல்ல நாள் அப்படிங்கிற படத்தில் வந்து நீங்கள் விஜயகாந்த் சார் கூட ஆக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருது. இப்போ போய் பார்த்தீங்களா? விஜயகாந்த் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு நல்ல மனிதர். ரெஸ்பான்சிபிளோட ஒரு விஷயத்தை எடுத்தாருனா அதை முடிக்கிற வரைக்கும் அவரால் ஓய முடியாது. அந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர், எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. சமீபத்தில் அவரை போய் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஏதோ ஒரு வேலை வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் மறுபடியும் ஞாபகம் ஊட்டினதுனால அநேகமாக இந்த வார்த்தைக்குள்ளே போய் நான் வந்து அவரை பார்க்கணும். ஏஆர் முருகதாஸ் வந்து முதல் படம் எடுக்கும்போது பிரசாந்தை ஹீரோவாக மனசில் வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. பட் அது எடுக்க முடியாமல் போகும்போது அஜித் சார் வந்து அந்த படத்துக்கு வந்து ஹீரோவாக உட்காந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். உண்மையா சார்? உண்மைதாம்மா. ஏன்னா அப்போ பிரசாந்த் வந்து பிஸியாக மணிரத்ன சார் படம், இன்னும் எங்கள் தம்பின் சத்யா மூவிஸ் படம், ஒரு நாலஞ்சு படம் கமிட் ஆகியிருந்தார். அப்படி தான் அந்த படம் வேறு ஆர்டிஸ்ட் பண்ணது. அந்த படம் வந்து தீனா, ரைட்? கரெக்டா சார். தீனா. அதே மாதிரி அஜித் சார் நடிச்ச இன்னொரு படம் வந்து கண்டுகொண்டேன். அதுலயும் வந்து சான்ஸ் ஃபர்ஸ்ட் பிரசாந்த்க்கு தான் வந்தது அப்படின்னாங்க. கரெக்ட் தான். ஹாய், ஹலோ, வணக்கம் இந்தியாகிளிட்ஸ் வியூவர்ஸ். எப்பயுமே பழைய நினைவுகளை பேசணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும், நினச்சி பார்க்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ நாம் இப்போது பேச போகிறோம் த லெஜெண்டரி ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் தியாகராஜன் சார். எஸ், வணக்கம் சார். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எப்படி இருக்கீங்க சார்? ஆ, எஸ், பிஸி வித் அந்த அந்தகனுடைய ஷூட்டிங், அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரமோஷன், இதெல்லாம் கொஞ்சம் பிஸியாக சுற்றிட்டு இருக்கேன். இப்போ நம்ம நிறைய உங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலி பிரசாந்த் சார் ஒரு பையனா நீங்கள் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்க சார். ஸோ எப்படி இருக்கும் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் பிரசாந்த் சாரோட அம்மாக்கும்? அம்மா வந்து பிரசாந்தை வந்து கண்டிப்பாக தான் வளர்ப்பாங்க. இப்போ மிரட்டி தான் வளர்ப்பாங்கன்னு சொல்லுவான். நான் வந்து பிரசாந்த் எது செஞ்சாலும் எனக்கு ஓகே தான். ஏன்னா வந்து எது எல்லை மீறாத ஒரு நல்ல பிள்ளை. எதையுமே செய்யறதுக்கு முன்னே கேட்டு தான் செய்வேப்பாளே, இதை நான் போகிறேன், இதை செய்கிறேன், இதை பண்ணுறேன், இது செய்யலாமா போகலாமா, இது கூப்பிட்றாங்க, இது எப்படி கேட்டு தான் செய்வார். நான் அவர் கேட்டு எதுவுமே இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அவர் ஆசைப்படுற விஷயங்களை அவர் நினைக்கிறதுக்கு முன்னே அவருக்கு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இருப்பாள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஒரு 17 ஸ்டோரி பில்டிங். இதுக்கு வந்து நான் தியாகராஜா பில்டிங் பேர் வச்சுக்கல, பிரசாந்த் கோல்ட் டவர் தான் இதுக்கு பேர் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு அவர் மேலே எனக்கு வந்து ஒரு பிரியமும் பாசமும். பிரசாந்த்காக நான் இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லி? நடிக்கிறதே நிறுத்திட்டேன் நான். கோவிந்தனும் வைகாசி பிறந்தாச்சு ஒன்னா ரிலீஸ் ஆனப்போ, திருச்செட்டி கோவிந்தனும் பெரிய ஹிட்டு. நீங்களும் ஹீரோ, உங்க பையனும் ஹீரோமா? என்னுடைய டைப் ஆஃப், என்னுடைய ரஃப்னஸ் பிரசாந்த் மேலே வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகவும், அவருக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு இன்னசென்ட் பாய், சினிமாவே தெரியாது, ஷூட்டிங்கே பார்த்ததில்லை. இப்போ ஒரு கோச் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஆள் வேணும், கூட இருந்து கைட் பண்ணோங்கிறதுனால நான் நடிக்கிறத நினச்சிட்டு பிரசாந்த் வேலையில் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் வெளி உலகத்துலேருந்து வந்த கிரிட்டிக்ஸ் வந்து பிரசாந்த்க்கு வந்து வரிசையாக படங்கள், பெரிய பெரிய டேரக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது வராத ஒரு கிரிட்டிக்ஸ், ஒரு கேப் வரும்போது ஒரு நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அவங்க அப்பா தான் வந்து முட்டுக்கட்டு அப்படின்னு. இந்த எதிர்மறை விமர்சனங்கள் வரும்போது அது உங்களை எந்த அளவு ஹர்ட் பண்ணியிருக்கோம் சார்?
எனக்கு மைண்ட்லலாம் வந்து பிரசாந்த் நல்ல படங்கள் பண்ணோம், நிறைய படங்கள் பண்ணோம் அப்படி தான் இருக்குது. அதனால் இந்த விமர்சனங்கள்லாம் யோசிக்கிறதே இல்லை. விமர்சனம் பண்ணுறவங்க வந்து நாளைக்கு ஏதாவது எதுக்காவது யூஸ் ஆவாங்களா? கிடையாது. அவங்களுடைய பாப்புலாரிட்டிக்கு, அவங்களுடைய பெனிஃபிட்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக எழுதும்போது ஒரு தடவை டென்ஷன் ஆச்சு, எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போய் எம்ஜிஆர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி என்னை பற்றி இந்த வார இதில் வார வாரம் எழுதுகிறாங்க தப்பா. அவர் சொன்னார், நல்ல விஷயம் தானே, கெட்டதோ நல்லதோ ஏதோ உங்களை பற்றி இப்போ ஏதோ வந்துக்கிட்டே இருக்கட்டும், அதுக்கு மறுப்பு சொன்னாலோ எதிர்ப்பு சொன்னாலோ திரும்பியும் அதை படிக்காதவங்க இதை படித்தானோ இப்படி ஒன்று இருக்கான்னு தோணும். இந்த மாதிரி பேட் பப்ளிசிட்டி வந்தால் கூட உங்கள் பேர் பற்றி தான் நான் வருது, அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க, எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே எதையுமே படித்தாலும் தப்பாக எழுதினாலும் நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறது. ஆக்சுவலாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஏஆர் முருகதாஸ் வந்து முதல் படம் எடுக்கும்போது கதை சொல்ல வந்தது வந்து உங்ககிட்ட தான், பிரசாந்தை ஹீரோவாக மனசில் வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. பட் அது எடுக்க முடியாமல் போகும்போது அஜித் சார் வந்து அந்த படத்துக்கு வந்து ஹீரோவாக உட்காந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். உண்மையா சார்? உண்மைதாம்மா. ஏன்னா அப்போ பிரசாந்த் வந்து பிஸியாக மணிரத்னம் சார் படம், இன்னும் எங்கள் தம்பின் சத்யா மூவிஸ் படம், ஒரு நாலஞ்சு படம் கமிட் ஆகியிருந்தார். இவர் என்னை மீட் பண்ணி வீட்டுக்கு வந்து கதை சொன்னார். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஒரு நல்ல ஆக்ஷன் பேக்டான ஒரு ஃபிலிம், அதை நான் பண்ணலாம், ஒரு 1.5-2 months போகட்டும், அந்த கேப் கிடைக்கும், அதில் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கிடையில் அவருக்கு வந்து வேறு ஒரு ப்ரொடியூசர் வந்து உடனடியாக படம் ஆரம்பிக்கணும் ப்ரெஷர் இருந்ததுனால, அந்த டைமில் வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு பண்ணலான்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னார், சார் நான் வேறு ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணிக்கிறேன், தாராளமாக பண்ணிக்கிற சார். அப்படி தான் அந்த படம் வேறு ஆர்டிஸ்ட் பண்ணது. அது அதே மாதிரி அஜித் சார் நடிச்ச இன்னொரு படம் வந்து கண்டுகொண்டேன். அதுலேயும் வந்து சான்ஸ் ஃபஸ்ட்டு பிரசாந்த்க்கு தான் வந்தது அப்படின்னாங்க. கரெக்டு தான். அப்போது வந்து பிரசாந்த், அதாவது தான சார் வந்து வைகாசி பிறந்தாச்சு, அப்புறம் ஒன்ன ஒன்ன பூக்கள்னு பிரசாந்த் வச்சு படம் எடுத்திருந்தார். ராஜீவ் மேனனை வச்சு அவர் வந்து கண்டுகொண்டேன் படம் எடுக்கும்போது பிரசாந்த் தெலுங்கில் ஒரு ஆர்டிஸ்ட்டு, மம்பட்டி, மூணு லாங்குவேஜ்லேயும் பிளான் பண்ணாங்க அந்த பீரியடில். அதில் என்னன்னா, பிரசாந்துக்கு வந்து தபுன்னு ஒரு கேரக்டரும், ஐஸ்வர்யராயை வந்து அந்த தெலுங்குக்கு ஹீரோயினம் போகிறதா பேசிக்கிட்டாங்க சொன்னார். நான் சொன்னேன், இல்லை சார் இப்போ தான் ஜீன்ஸ் ரிலீஸ் ஆகி அந்த பேர் ரொம்ப பாப்புலராக இருக்குது, இப்போ நீங்கள் வந்து தபு இங்கே போட்டு ஐஸ்வர்யா வேறு யாருக்கா போட்டிங்கன்னா அது அதனுடைய அந்த இது குறைஞ்சிரும், அதனால் எனக்கு ஐஸ்வர்யா இருந்தால் நல்லா இருக்கும்னு. ஆனால் ராஜீவ் மன்னர் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். அப்புறம் தான சார் கூட என்கிட்ட பேசினார், கொஞ்சம் இதை மாற்ற வேண்டாமே, இப்படி பண்ணி பாருங்களேன்னும் போது அவர் ராஜீவ் மன்னர் சொன்னார், இல்லை இது வந்து நான் இப்படி தான் பண்ணணும்னு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும், நான் இப்படி தான் பண்ணுவேன், தாராளமாக பண்ணிங்க சார், அப்படி தான் வேறு ஆர்டிஸ்ட்களை வச்சு. அந்த ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரசாந்தோட மேரேஜ்ன்றது ஒரு பெரிய விஷயமா இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டே இருந்தாங்க. அந்த மேரேஜ் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது ஒரு ஃபேமிலியாக உங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஆனால் வெளியில் பேசுகிறது வந்து ஒரு ஹீரோ, ஒரு ஆக்டர்னால் என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த இன்சிடெண்ட்டில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க சார், என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பிரசாந்துக்கு ஒரு ராங்கான ஒரு கல்யாணம் பண்ணி வச்சது என்னுடைய தப்பு. அது வந்து ஒரு நல்ல ஃபேமிலி வேணும் பிரசாந்துக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஒன்று பண்ணணும். அது வந்து ரிஜிஸ்டர்ட் மேரேஜ், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆன ஒரு மேரேஜ். அது வந்து 1.5 மாதம் தான் இருந்தது வீட்டில், அதுக்கப்புறம் போயிடுச்சு, திரும்பி வரல. அதனுடைய தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நடந்தது, பிரசாந்த் கோர்ட்டுக்கு போக வேண்டியதாச்சு. அப்போ தான் ஒரு பீரியடில் கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு ஆல்ரெடி மேரீடு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு. அதை எடுத்த பிற்பாடு தான் அது வந்து அந்த பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிச்சுன்றது ப்ரூவ் ஆச்சு. இதை பற்றி பேச வேணான்றதுனால தான் நான் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்கறது கிடையாது. ஆனால் சில விமர்சனங்கள் பார்க்கும்போது, பிரசாந்த் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டார் ஒரு ஒய்ஃபை, அவர் டைவர்ஸ் பண்ணல, அது வந்து பொண்ணு சீட் பண்ணிச்சுன்றதுனால கோர்ட்லேயும், அவருடைய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பேட் மேரேஜ் பண்ணி வச்சதுக்கு நான் இன்றைக்கும் வருத்தப்படுறேன். ஏதாவது ஒரு லைஃப்பில் வருத்தம் இருக்குன்னா இந்த ஒரு வருத்தம் தான். இது நல்ல ஃபேமிலின்றது தெரிஞ்சு தான் அந்த கல்யாணம் பண்ணோம். ஒரு நல்ல ப்ராமினெண்ட்டான ஒரு டாக்டர் ஃபேமிலி அது. அவருடைய ரிலேட்டிவ் பொண்ணு, அவரே பிரசாந்த் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒருத்தர், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க வீட்டில் ஒரு 1.5-2 வருஷமாக ட்ரை பண்ணாங்க. நம்மளும் ஒரு அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு ஃபேமிலி இருக்கட்டுமே அப்படிங்கிறது தான் அதை பண்ணி வச்சோம். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே திருமணமானதை மறைச்சி கல்யாணம் பண்ணது குற்ற உணர்வில் தான் அது 1.5 மாதத்துலேயே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேறு யாராவது பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம்.
ஆனால் அவங்க ஃபேமிலியில் என்ன நிறைய தொல்லை பண்ணாங்க, நிறைய கேஸ் போட்டாங்க, நிறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் மன உளைச்சல்கள். அவங்க மேலே குற்றம் இருந்தும் உங்கள் மேலே கேஸ் போட்டது, இதெல்லாமே நானே பத்திரிகையில் படிச்சிருக்கேன். இதுவும் தவிர உங்ககிட்ட நஷ்ட ஈடுன்னு கோடிக்கணக்கில் பணம் கேட்ட விஷயங்களும் நான் பத்திரிகையில் படித்தேன். அதுதான், அது வந்து அவங்க பண்ண தப்பு இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஃபேமிலி. ஏன்னா அவர் நிறைய அவங்க ஃபேமிலியில் லாயர்ஸ் இருந்தாங்க, நிறைய ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இருந்தாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஃபேமிலிக்காக வாதாடினாங்க. கடைசியில் கோர்ட்டில் அந்த இதெல்லாம் ரிஜிஸ்டர்ட் இதெல்லாம் கொண்டு போய் காமிச்சப்போ அந்த மேரேஜ் வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணதை ப்ரூவ் ஆனோன்னா நல்ல அண்ட் வைட் பண்ணாங்க. அதே அந்த ப்ரூஃப் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்களா சார் உங்களுடைய? ஆமாம், பிரசாந்தோடைய ஒரு ஃபேன் வந்து இது மாதிரி இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ, ஏன்னா அந்த பொண்ணுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு இது ஏற்கனவே நம்ம பையன் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ண பொண்ணாச்சே இது அப்படின்னு சொல்லி அந்த விட்னஸ் போட்ட ஒரு பையன் தான் பிரசாந்துக்கு ஃபோன் பண்ணி, அவர் லாயர் ஆகிட்டார் அதுக்குள்ளே. ஓ, அவர் லா ஸ்டூடெண்ட்ஸ், அந்த கல்யாணத்துக்கு கையில் பிரசாந்தோட ஃபேன். ஃபேனே அவர் ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ப்ரூஃப் இருக்குது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் பாருங்கள், அந்த பொண்ணுடைய சர்டிஃபிகேட் இருக்கும்னு சொன்னார். போய் பார்த்தா அது பாஸ்போர்ட் காப்பியெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது. அப்புறம் அந்த பையனையும் போலீஸ் கூப்பிட்டு வந்து விசாரித்தாங்க, அந்த மூணு லாயர்ஸையும் கொண்டாந்து விசாரித்தாங்க. ஆமாம், நாங்கள் தான் கையெழுத்து போட்டு வந்தேன். கோர்ட்டில் அதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நல்ல வாய்டாச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க அடங்கினாங்க. அந்த நியூஸ் வர ஆரம்பித்தோன்னே தான் பிரசாந்த் மேலே இருந்த தப்பான எண்ணங்களும் மறைய ஆரம்பிச்சது. ஆனால் இன்றைக்கி வந்து அதை சரியாக நாங்கள் எங்கேயுமே விளக்கம் சொல்லாததுனால இப்போ எடுத்தோம் கவுத்தோன்னு எதை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பிரசாந்த் டைவர்ஸ் பண்ணிட்டாரு, அதனால் அவருக்கு மார்க்கெட் போயிடுச்சு அப்படிலாம் சில பேர் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக உங்கள் ஒய்ஃப் அவங்க சாந்தி மேம் வந்து நீங்கள் நடிக்க வரதே அவ்வளோவா விரும்பலை இல்லையா? ஸோ நீங்கள் நடிகர்ன்றதே வெளியில் தெரியக்கூடாது, நான் பிள்ளைங்களை வளர்க்கணும், கண்டிப்போடு வளர்க்கணும், எந்த ப்ரைவசி வந்து போயிடக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ தன் ஒரு தாயாக தன் மகனுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது, அதுவும் ரொம்ப டேலண்டான ஒரு சில்ட்ரன் இல்லையா, ஒரு கிட்டு பிரசாந்தை, அது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க ஒரு மதராக? அவங்களுக்கு அந்த பீரியட் ஒரு இதாக பிளாக் டேஸ் மாதிரி தான், அது ரொம்ப ஒரு அதில் மனசு ஒழிஞ்சு போனாங்க நிறையா. அந்த கல்யாணம் பண்ணியிருக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பார்ட் இருந்ததுனால வேறு ஒன்றும் சொல்ல முடியல, தப்பு நடந்துருச்சு. இது வந்து ஒரு நல்ல பிள்ளைக்கு ஒரு காட் ஃபியரிங் டெடிக்கேட்டடான ஒரு 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 சன்னுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோமே நான் மன வருத்தப்படாத நாளே கிடையாது. அடுத்த திருமணம் பிரசாந்த்க்கு அப்படிங்கும்போது நிறைய நியூஸ் வருதுல்ல, இப்போ நீங்களே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். அதாவது இப்போ படம் பெரிய ஹிட்டாகும் அப்படின்னு நம்ம கான்ஃபிடண்ட்டாக சொல்லும்போது இப்போ அடுத்தது என்னான்னு கேட்குறாங்க. அடுத்தது அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்கலையா சார் ஃபாதர்னு கேட்பாங்க, கேட்டாங்க. அப்போது நம்ம சொல்கிறது இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது பிரசாந்துக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும், ஒரு துணை வேணும், கண்டிப்பாக பிரசாந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதை பற்றி அந்தனுடைய முயற்சியில் இறங்குவோம் அப்படின்னு சொன்னதை வந்து ஹெட்லைன்ஸாகவே போட்டாங்க பிரசாந்துக்கு திருமணம். அது வந்து வைரலாக வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக போய் தெலுங்கு மலையாளம் எல்லா லாங்குவேஜில் இருக்கிறவங்கலாம் ஃபோன் பண்ணி கன்க்ராச்சுலேஷன் பிரசாந்த் கல்யாணமாமே, யார் அந்த லக்கி கேர்ள் இப்படிலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. நான் இன்னும் பொண்ணே பார்க்கல, இட் வில் பி டெஃபினெட்லி அன் அரேஞ்ச் மேரேஜ் தான். அதை வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் ரெண்டு மூணு படங்கள் லைன் அப்பில் இருக்குது, இதுக்கு இடையில் அவர் கண்டிப்பாக அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய கடமைகளில் தலையாய கடமை. அது தனக்குன்னு ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை வந்தது வந்து அவருடைய மேரிட் லைஃப்பில் வந்த நிறைய டார்ச்சரில் அவர் வந்து ஒழிஞ்சு போனார். அதனால் என்னாச்சுன்னா, ஆனாலும் யாரையும் குற்றம் சொல்லாமல் நீ தான் இப்படி பண்ணி வச்சு எனக்குன்னு சொல்லாமல் நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் இதை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது கிடையாது. இது அப்பா அம்மா பார்க்குற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு உறுதியாக சின்ன வயசுலேருந்து இருந்துட்டார் அவர். ஓ, ஆமாம், அதனால் நடந்த தவறு தான். அவர் யாராவது பொண்ணை பார்த்து நான் லவ் பண்ணுறேன்னு போயிருந்தாருன்னா கூட நல்லா இருந்திருக்குமோனு இப்போ தோணுது. ஆமாம், இப்போது அது என்னன்னா, அவருடைய லைஃப் நல்லா இருக்கணும், ஃப்யூச்சர் வந்து அவருக்கு தேவைன்றது இனிமேல் எதுவும் இல்லை, அதுக்கு முன்னால் எல்லா வேலைகளும் பண்ணியாச்சு. அவருக்கு வந்து கேரியர் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு ஒய்ஃப் வேணுங்கிறது தான் இப்போ அடுத்த கட்ட ஒரு தேவை. இப்போது நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ்கிட்டையும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆனால் மற்ற புது டைரக்டர்ஸ்க்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படலையா சார்? இதனால் உங்களுடைய படங்களில் அதிகம் நடித்தார், வேறு டைரக்டர்ஸோட இயக்கத்தில் நடிக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சாகசன் ஒரு படம் எடுத்தேன், அதில் அருண்ராஜ்னு சொல்லி ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஜானின் ரீசெண்டாக ஒரு படம் எடுத்தேன், அதுவும் ஒரு புது டைரக்டர் தான். ஹரியை இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம தான். சுசிகணேசன் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ காலன் சென்ற மதுரவன் ஒருத்தரை ஒரு படம், பூமகள் ஊர்வலன் ஒரு படம் பண்ணோம்.
மாதிரி நிறைய அவருடைய கேரியரில் ஃபஸ்ட்டு படமே புது டைரக்டர் தானே. இப்படி அவர் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்றைக்கி பாப்புலராக இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து யாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யோசித்ததே கிடையாது. அவர் கூட நடித்த ஹீரோயின்ஸ் நிறைய பேர், ஸ்னேகாலேருந்து ரோஜாலேருந்து நிறைய புது ஹீரோயின்ஸ் தான் அவர் கூட. புது இயக்குநர்கள் தான் புது ஹீரோயின்ஸ். அவர் என்றைக்குமே வந்து இன்றைக்கி பாப்புலராக இருக்கிற டைரக்டரோட போகணும்னு நினச்சதும் கிடையாது, இன்றைக்கி பாப்புலராக இருக்கிற ஹீரோயின் கூட போய் நடிக்கணும்னு நினச்சதும் கிடையாது. ஒவ்வொரு ஒரு யூனிட் வந்து இதான் ஹீரோயின் இதான் டைரக்டர்னும் போது ஹாப்பியாக போய் அவருடைய வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அதனால் விமர்சனங்கள்லாம் அவர் ஒன்று என்றைக்குமே பாதித்தது கிடையாது. அதை பற்றி அவர் யோசிக்கிறதும் கிடையாது, என்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸும் பண்ண மாட்டார். ஆக்சுவலாக உங்களோட ட்ராவலில் வந்து ஆனலகன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பிரசாந்த் சார் வச்சு டைரக்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த படத்தில் வந்து 90s ரொம்ப அழகாக பெண் வேடம் விட்ட ஒரு ஹீரோ அப்படின்னா பிரசாந்த் சார் சைட் அடிக்காதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஐயோ எவ்வளோ அழகாக இருக்காரு ஸ்க்ரீனில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிப்பு மேனரிசம் எல்லாமே அப்படியே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. எம்ஜிஆர்லேருந்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் நிறைய பேர் பெண் வேடம் விட்டிருந்தாலும் இன்றைக்கும் பிரசாந்தோட அந்த ஆணழகன் பெண் வேடம் வந்து குறைச்சி சொல்லவே முடியாது, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அந்த படத்தில் நடிக்கும் போது இந்த கெட்டப் எப்படி யோசிச்சாங்க சார்? அதுதான் இப்போ பெண் வேடம் போடணும் போது பிரசாந்த் பேசிக்கலாகவே ஒரு ஃபேரான ஒரு அதுக்காக நிறைய டயட் பண்ணி ரெடியூஸ் பண்ணார். அவருக்கு பரதநாட்டியம் வந்து அரங்கேற்றம் பண்ணதுனால அதில் பரதநாட்டியம் சீன்ஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போது கை காலெல்லாம் டெய்லி வாக்ஸிங் பண்ணி அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப டார்ச்சர் அது. அதே மாதிரி புடவைகள் ஆகட்டும் போட்டு அதை எப்படி கட்டுறதுலாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டார் நிறையா. இப்போது ஒரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாம்பேலேருந்து வந்தார், ஒரு க்ளோஸ் ப்ரொடியூசர் ஒருத்தர். அவர் செட்டில் அப்போ தான் உள்ளே நுழையிறாரு. பிரசாந்த் ஓரமாக உட்காந்து மேக்கப்லாம் போட்டு ரெடியாக இருக்காரு. என்ன கேட்குறாரு, யாரா இது, யார் இது, யார் இந்த பொண்ணுன்னு. ஒரு ஒரு பொண்ணுங்கிற லெவலுக்கு தான் அவரை பார்க்க முடிஞ்சதை தவிர ஒரு ஆண் வந்து பெண் வேடம் போட்டு உட்காந்துருக்காருன்ற தோணல் அவருக்கு. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது அந்த படத்தில். அது இல்லாமல் பிரசாந்த் அந்த கேரக்டரை எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருப்பார். அவருடைய டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டாந்த ஒரு படம். அதில் பரதநாட்டியம் ஆடிப்பார், அதில் நிறைய நளினங்கள் பண்ணியிருப்பார். ஒரு பெண் என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் வந்து அந்த படத்தில் பண்ணியிருப்பார். சில்க் சுமிதா மேம் கூட நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்னுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மறைஞ்சும் கூட ரசிகர்களால் பேசப்பட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அவங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த விமன் எம்பவர்மெண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஷீ இஸ் அ செல்ஃப் மேட் கேர்ள். லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சென்னையில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வீட்டில் இருந்து ஆர்டிஸ்டான ஒரு பொண்ணு. அது வந்து அலைகளுதலை படத்தில் நடிக்கும்போது அது அது வந்து வினு சக்கரவர்த்தி தான் அந்த பொண்ணை வந்து வண்டிக்காரனும் ஏதோ ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபிலிம் அலைகளுதலை. அதை கூட அந்த 25th வீக் ஃபங்க்ஷனில் எம்ஜிஆர் ரொம்ப பாராட்டினார், இந்த பொண்ணு வந்து பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ நான் கேள்விப்பட்ட நிறையா படங்களில் வந்து டான்ஸ் ஆடப்போகுது, இது ஏன் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மிங் கேரக்டர் வந்து படங்களில் ஏன் போய் டான்ஸ் ஆடணும், கண்டினியூவாக நல்ல கேரக்டர்ஸ் பண்ணலாமே அப்படின்னு கூட அவர் வந்து அட்வைஸ் பண்ணார் அந்த டைமில். ஓ, எம்ஜிஆர் தனியாக கூப்பிட்டு தனியாக இல்லை, இப்போ மேடையில் சொன்ன விஷயம். ஓகே, அது அது என்னன்னா அந்த பீரியடில் வந்து ஒரு கேமரா மாதிரியான ஒரு டான்ஸ் படத்துக்கு மஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு பீரியட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க படத்தில். வந்து இந்த மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு டான்ஸ் வேணும்னு, அது கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதி லக்ஷ்மி, ஜெயமாலினி அந்த மாதிரி வந்து கடைசியில் சில்க் மேலே முடிஞ்சது. சில்க் இல்லாத படமே இருந்ததுனால தான் ப்ரொடியூஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே படத்தை வாங்குவாங்கன்ற ஒரு நிலைமை இருந்தது. அதனால் கண்டினியூஸாக சாங்ஸ் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது. நாங்கள் கூட ஒரு படம் எடுத்தோம், என்னைப்பார் அழைப்பார். அதில் வந்து ஜோதிலக்ஷ்மி, ஜெயமாலினி, சில்க் மூணு பேருமே டான்ஸர்ஸாக வச்சு என்னைப்பார் அழைப்பார் நான் ஹீரோ பண்ண ஒரு படம். என் கூட நிறைய படங்கள் அந்த பொண்ணு டான்ஸாக, ஊமதர, கருப்பு சட்டைக்காரன், நிறைய படங்கள். மம்முட்டியாலையும் ஒரு சாங் பண்ணியிருக்கோம், மலையூர் மம்முட்டியால். அவங்களோட கேரக்டர்ஸ் அப்படின்னா சிட்டில் எப்படி இருப்பாங்க சார்? ஷீ இஸ் அ வெரி போல்டு கேர்ள், செல்ஃப் மேட். லைஃப்பில் வந்து நிறையா சஃபர் பண்ணி ஒரு பொசிஷனுக்கு வந்த பொண்ணு. பேலன்ஸ்டாக இருக்க தெரியும். யாருமே அவ்வளோ ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் அது. வந்துச்சுன்னா அது கரெக்டாக அதனுடைய வேலையை செஞ்சுட்டு அது பாட்டில் போயிட்டே இருக்கும். ரொம்ப பிஸியாக இருந்த பீரியட் அது.
பட் சில்க் சில்க் சுமிதாவோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தா கூட அவங்க வந்த காலகட்டம் அவங்க ஒரு கிராமத்துலேருந்து வந்தவங்க, அவ்வளோவா எஜுகேஷனும் இல்லை. ஆனாலும் அவங்களோட அந்த கேரக்டர்ஸில் அவங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஹேர் ஸ்டைல் மேக்கப்பாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக இருந்தது படங்களில் பார்க்கும்போது. ஈவன் அவங்க வந்து டஸ்கி ஸ்கின் டோன், பட் அவங்களோட மேக்கப்பு அவங்களோட சென்ஸ் எல்லாமே எவ்ரி திங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னைஸ்டாக இருக்கும். ஸோ அது அவங்களே அது டெவலப் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயந்தான். எல்லாமே அது வந்து ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. ட்ரெஸ் சென்ஸ் ஆகட்டும், மேக்கப் ஆகட்டும், பாடி ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஸ்விம்மிங் போவோம், இந்த மாதிரியான ஒரு. நீ உங்க கூட ஏதாவது ஸ்வீட் கான்வர்சேஷன் மெமரி இருக்கா சார்? எங்க ஷூட்டிங் டைம்ல வரும் ஹலோ ஹலோ அதோட சரி அதோட சரி சார். நல்ல நாள் அப்படிங்கிற படத்துல வந்து நீங்க விஜயகாந்த் சார் கூட ஆக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ விஜயகாந்த் சார் வந்து அப்புறமா பொலிட்டிக்ஸ் வந்தாங்க, இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருது. அப்போ உங்களுக்கும் விஜயகாந்த் சாருக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இப்போ போய் பார்த்தீங்களா? விஜயகாந்த் வந்து அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவர் நடிக்கிற காலத்தில் பிஸியாக இருந்தப்போ நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அவர் வந்து என்டர்டெயின் பண்ணார். அவர் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு 25-30 பேர் சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு நல்ல மனிதர். அவர் காலேஜ் ஆரம்பித்து நிறைய பேருக்கு ஃப்ரீ சீட்ஸ் கொடுத்துருக்காரு, எஜுகேஷன்லேயும் நிறையா பண்ணியிருக்காரு. அவரை சார்ந்தவங்களை எல்லாருக்குமே அவர் நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆர்டிஸ்ட் யூனியனுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ எல்லா ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு போய் ஒரு ஷோ ஒன்று பண்ணி அதில் வந்த காசை வந்து அந்த கடனெல்லாம் அடைச்சார். ஒரு ரெஸ்பான்சிபிளோடு ஒரு விஷயத்தை எடுத்தாருன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அவரால் ஓய முடியாது. அந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர், எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. சமீபத்தில் அவரை போய் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். நான் இந்த ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஏதோ ஒரு வேலை வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் மறுபடியும் ஞாபகம் ஊட்டினதுனால அநேகமாக இந்த வாரத்துக்குள்ளேயே போய் நான் வந்து அவரை பார்த்துருவேன். ஓ மை காட், சூப்பர். ஸோ நீங்கள் உங்களோட படங்கள் அப்படிங்கும்போது மலையூர் மம்பட்டியான், சேலம் விஷ்ணு, தீச்சட்டி கோவிந்தன், இந்த மாதிரி நிறைய படங்களை நம்ம வந்து அடிக்கிட்டே போகலாம். உங்கள் படங்களில் மியூசிக்கும் வந்து இன்றைக்கும் கேட்குற அளவு சூப்பரான மியூசிக்கும் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாரதி ராஜா சார் படத்தில் உங்களுக்கு நடிக்கிறதுக்கு கூப்பிடும்போது எப்படி இருந்தது? நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னு வரல, வேற ஒரு ப்ரொஃபஷனில் தான் இருந்தீங்க, ஃபார்மசிஸ்ட்டு, எங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் வந்து பாரதி ராஜாவோட சேர்ந்து ஹீரோ செலெக்ஷனுக்காக நிறைய ஸ்கூல்ஸ் போய் சுற்றுவோம். இந்த கதையை வந்து பேசும்போது அந்த பர்டிகுலர் கேரக்டர் பற்றி அப்போது செந்தாமரை ஃப்ரெண்டு அவர் மாதிரி நான் பேசி எல்லாம் பண்ணுவேன். பாரதி ராஜாக்குள்ளே இது இந்த கேரக்டர் ஏன் இவரை பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசனை பண்ணி அந்த கேரக்டரை நான் பண்ண வச்சார். அண்ட் இளையராஜா சார் வந்து ஃப்ரம் த பிகினிங்லேயே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது உங்களோட நட்பு வந்து எவ்வளோ ஆழமான ஒரு நட்பு சார். அதாவது பாலடா ரெக்கார்ட்ஸ் நான் ரீஜனல் மேனேஜராக இருக்கும்போது இளையராஜா வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்கிட்ட வந்து கிட்டார் வாசிப்பார், கம்போசிங் வருவார். அந்த காலத்துலேருந்து 73 எனக்கு ஃப்ரெண்டாக ஆனார். நான் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கும் கம்போசிங் போகும்போது அவர் அங்கே இருப்பார். அவருடைய டேலண்ட்டை நான் நேராக வாட்ச் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இப்போது டைரக்டர்ஸ் வந்து உட்காருவாங்க, கம்போசிங்க்கு வந்து சீனை வந்து மியூசிக் டைரக்டருக்கு சொல்லுவாங்க, இந்த சீனில் ஹீரோயின் எப்படி வருது, இது இப்படி ஆடிச்சு, சலங்கை எப்படி சவுண்டு போடுச்சு, மரம் இப்படி ஆடிச்சு, சிச்சுவேஷன்லாம் சொல்லுவாங்க. இப்போது அவங்க ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு கேப் கிடைக்கும், இளையராஜா வெளியில் உட்காந்து இந்த சீக்வன்ஸுக்கு நான் கம்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு வெளியில் உட்காந்து கம்போஸ் பண்ணி நோட்ஸ் எழுதுவார். அந்த பீரியட்லேருந்து எனக்கு அவர் ஃப்ரெண்டு. 76 நான் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன், வெளியூரில் ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்து திரும்பி இந்தியாவுக்கு வரும்போது 76 அவர் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார். அவருடைய டெய்லி ரெக்கார்டிங்கு கம்போசிங் அதுக்கெல்லாம் போகிறது, வி பிகேம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பீரியடில். நீங்கள் பிகினிங்கில் இளையராஜா சார் பார்க்கும்போது நினச்சிங்களா சார், ஒரு பெரிய இசை மேதையாக, இசை ஞானியாக இத்தனை பேரை அட்ராக்ட் பண்ணி அவங்களோட வீடுகளெல்லாம் ஒழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இசை ஞானியாக வருவார் அப்படின்னு நினச்சி? அவருக்குள்ளே இருந்த டேலண்ட்டில் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் தோணுச்சு, இவர் ஒரு நாளைக்கு பெரிய மியூசிக் டைரக்டராக வரணும் ஒரு தனிப்பட்ட முறையில். ஆனால் அவருடைய டெடிக்கேஷன் எனக்கு தெரியும், அவருக்கு எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் கிடையாது. ஒன்லி மியூசிக் 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 டைரக்டர் ஆன பிற்பாடு வெளி உலகமே தெரியாது அவருக்கு. எப்படின்னா காலையில் 6 போனார்னா நைட்டு வரைக்கும் அவருடைய மியூசிக் 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 தான், அவருக்கு கேப்பே கிடையாது.
ஒரு படத்துக்கு கம்போஸ் பண்ணோன்னா எல்லா சாங்கும் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரத்துலேயே கம்போஸ் பண்ணிவிடும். ஒரு சிச்சுவேஷன் சொன்னால் உடனே கம்போஸ் பண்ணக்கூடிய டேலண்டட். அவர் வந்து சான்ஸ்கிரிட் படித்தார், வெஸ்டர்ன் மியூசிக் படித்தார், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்பார். அவருக்குள்ளேயே ஒரு மியூசிக் இருக்குங்கிறத அவருக்கு அவருக்கு வந்து காட் கிஃப்டட் வந்து என்னன்னா உடம்பே மியூசிக் தான் அவருக்கு. அவர் அவர் வந்து இதை தவிர வேறு எதுவுமே சிந்திக்கவே இல்லை. ஃபேமிலி போவார் வருவார தவிர இந்த வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஸ்டுடியோவில் போனான்னா ரெக்கார்டிங், இதை தவிர வேறு எதுவும் பண்ணதே கிடையாது. இளையராஜா சார் கிட்ட நீங்கள் வியப்பாக பார்க்குற ஒரு கேரக்டர் அப்படின்னா என்ன சார்? சிம்பிளிசிட்டி. எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்க ஒரு இது கிடையாது. ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஓ, காட் ஃபியரிங், நிறைய கடவுள் பக்தி ஜாஸ்தி. என்ன முகாமியாக கூப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு முகாமியை அறிமுகம் பண்ணி வச்சது அவர் தான். அப்புறம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் காஞ்சிபுரம் போவோம், மிட் நைட்டு பூஜை இருக்கும், நான் அப்போ கார் ஓட்டிகிட்டு போவேன். எல்லா பௌர்ணமியும் நான் அப்புறம் எடிட்டர் லெனின் 3 பேருமே அந்த கோயிலுக்கு போவோம். அலைகள் ஓய்வதில்லை படம் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் தான் இருக்கும். அந்த புல்லட் சவுண்டு அண்டு சில்க் சுமிதா மேம் கிட்ட நீங்கள் பேசுறது, அவங்க உங்களுக்கு பயப்படுறது, ஸோ அந்த படத்தில் இருந்த ஒரு ஸ்வீட் மெமரிஸ்னால் என்ன சொல்லுங்கள் சார்? உங்களுடைய கேரக்டர் பற்றி குறிப்பாக சொல்லுங்கள். இப்போ அந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக மணிவண்ணன், அவருக்கு முதல் படம், மனோபாலா ரங்கராஜன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் பாரதிராஜாவோட ஒரு பிரதர் இல்லா மனோஜ்குமார் இவங்க தான் அவருக்கு அசிஸ்டன்ட்ஸு. அதில் எப்படின்னு கேட்டால், நான் இளையராஜா கூட இருந்த பீரியடில் ஒரு மியூசிக் பண்ணும்போது ஒரு படத்துக்கு என்ன தேவை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது சில டைரக்டருக்கு சொல்லுவார், இந்த இடத்த வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டாங்க, சில டைரக்டர்கிட்ட ரிடியூஸ் பண்ணி கொண்டாங்கன்னுவார். இதெல்லாம் நான் அவர்கிட்ட ஒரு மியூசிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறையா நான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நான் பாரதிராஜா கூட படம் பண்ணும்போது வந்து ஒரு எனக்கு கதை ஃபுல்லாக தெரியும். இதை வந்து எப்படி காலையில் 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க எங்களை, 4 o'clock லொக்கேஷன் போனால் 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். 9 மணி வரைக்கும் டீ கூட குடிக்க முடியாது. நாங்கள் 9 மணிக்கு தான் பிரேக் விடுவார், அப்போ தான் டீ பிரேக்ஃபாஸ்ட்லாம் வரும். அதே மாதிரி 1 மணிக்கு லன்ச் பிரேக் வரும், திரும்பி 2 மணிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும், 6 மணி வரைக்கும் போவோம். 6 மணிக்கு மேலே மூவ் பண்ணி இண்டோர் போய் இண்டோரில் ஷூட் பண்ணுவார், 9 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வச்சு இன்றைக்கி என்ன ஷூட் பண்ணோம், இனிமேல் என்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு டிசிப்ளின்டான படம் மேக்கிங் வந்து நான் அவர் பாரதிராஜா கிட்ட நிறையா அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிட்டேன். வெரி ஹார்ட் ஒர்க். இல்லை, ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை வந்து வரலன்னா அப்படியே அவர் அவரை போட்டு அவரையே டார்ச்சர் பண்ணிக்குவார். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட வேலை வாங்குறதுங்கிறது அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நிறையா. அதே மாதிரி இந்த டெடிக்கேட்டடாக ஒரு சினிமாவை நேசித்து இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது அவுட் டு மேக் அ ஃபிலிம், அவுட் டு டைரக்ட் அ ஃபிலிம்ன்றத நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். உங்கள் ஃபேமிலி பற்றி பேசணும், உங்கள் ஒய்ஃப் பற்றியும் உங்கள் டாட்டர் பற்றியும் நம்ம பேசவே இல்லை, சொல்லுங்கள் சார். நல்ல ஃபேமிலி, ஒய்ஃப் வந்து காட் ஃபியரிங், காலையில் பூஜை சாயங்கால பூஜை. அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்டு குழந்தைங்களை தவிர வேறு எதுவுமே திங்கிங் கிடையாது. என் டாக்டர் வந்து ஜெமாலஜிஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஜுவல்லரி டவரை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது டாக்டர் தான். ஓகே. உங்கள் பொண்ணு பிரீத்தி, பிரசாந்த் பிரீத்தி, இல்லை எவ்வளோ பெரிய பிள்ளைங்க மேலே, பிள்ளைங்கனாலே பிரியந்தான், எஸ் அதை பிரிக்கவே முடியாது. எஸ் பட் உங்கள் டாட்டரை ஒரு ஆண்டர்பிரினராக வைக்கிறீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். அதுதான், ஷீ இஸ் அ பிஸ்னஸ் லேடி, ஷீ ஸ்டடிட் எம்பிஏ முடிச்சுட்டு ஷீ டிட் ஜெமாலஜிஸ்ட், ஷீ இஸ் அ கிராஜுவேட் இன் டைமண்ட், கிராஜுவேட் இன் பேர்ல். அது மாதிரி எல்லா கோர்ஸுமே வேர்ல்டில் இருக்கிற ஜிஐஏன்னு ஒன்று இருக்குது, ஜெமலாலஜிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் அமெரிக்கா. ஓகே. அது நிறைய ஊரில் இருக்குது, ஜப்பானில், ஆஸ்திரேலியாவில், லண்டனில். அது ஆக்சுவலாக அது வந்து ஸ்கால்பேட்னு ஒரு ஊர் அமெரிக்காவில் இருக்குது, அங்கே தான் அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ். அங்கேயும் போய் படித்தது. அது மாதிரி ஒவ்வொரு கேம்பஸ்லேயும் படித்து இன்றைக்கி பெரிய ஜெமாலஜிஸ்ட். கேட்குறதுக்கே இட்ஸ் வெரி ப்ரௌட் அண்ட் ஃபீல்டாக இருக்கு. ஆக்சுவலாக சார், உங்கள் ஒய்ஃபும் நீங்கள் வந்து லவ் மேரேஜ், ஸோ காதல் பற்றி ஒரு வரியில் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த இன்டர்வியூவே நம்ம முடிச்சுக்கலாம். உங்களோட காதல், ஜென்ரலாக காதல்னால் என்ன சொல்லுவீங்க? காதல்ங்கிறது வந்து சொல்லி கொடுத்து வராத ஒரு விஷயம். ஒருத்தரை பார்க்கும்போது ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற விஷயம் வேறு, ஈர்ப்புங்கிறது ஒரு விஷயம் வேறு. அது ரெண்டு சைட்லேயுமே இருந்தால் தான் காதல் சக்ஸஸ் ஆகும். நம்ம மட்டும் தனியாக பார்த்தா ஒருத்தரை காதல் ஆகிடும். ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கும்போது ரெண்டு பேருக்கு பிடிச்சாதான் அது காதல். அதில் வந்து அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் வந்து
சின்ன வயசில் இருக்கும்போது ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடும். ஒரு மெச்சூரிட்டி வந்த ஒருபாடு அது காதல் வந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இவன் என்ன பண்ணுவான், இவனால் நமக்கு என்ன லாபம், இவன் என்ன பண்ணுவான், சமைப்பாளா வேலைக்கு போவாளா, பிள்ளைங்களை பார்த்துக்குவாளா இல்லையா, இவன் நமக்கு எவ்வளோ காசு கொண்டாந்து கொடுப்பான், இவனுக்கு வீடு இருக்கா, சொத்து இருக்கா, பணம் இருக்கா, இப்படி ஒரு மெச்சூரிட்டி வரும்போது யோசிக்கிறது அது காதல் கிடையாது. நம்முடைய வான்ஸு தீர்மானிக்கிற ஒரு சந்திப்பு தான். இப்போ சின்ன வயசு காதல் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வர ஈர்ப்பு வந்து டெஃபினட்டாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், டெஃபினட்டாக அது சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆகும் ரெண்டு பேருக்கும் அந்த ஈர்ப்பு உண்மையாக இருந்தால் உங்களுடைய உங்களுக்கும் உங்கள் மனைவிக்குமான காதல் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப வெளிப்படையாக நிறைய ஓப்பனப் ஆகாத விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கும் உங்கள் யூனிட்டுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி. நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி.